என்ன ஒரு நிமிஷம் தான் போலாமாப்பா போலாம்ப்பா சரடி சார் ஜவ்வரிசி உற்பத்தி பண்ணுற சேவை பற்றியில் மக்கள் மக்காச்சோளமாக கலப்படம் செஞ்சு அதை கம்மி விலை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜவ்வரிசியோடைய தொழிலையே கெடுத்துட்டு வராங்க ரொம்ப சொல்லிக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு சேகர சேர்வில் ஒரு கண்காணிப்பு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு மூலிமா போய் அந்த சேகர சேர்வில் ஆய்வு பண்ணுங்க. ஒரு 8 டன் மக்காச்சோளத்தோட லாரியோட பிடித்தோம். பிடித்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கெல்லாம் தகவல் கொடுத்தோம். அவங்கெல்லாம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. அதனால் வந்து கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலான்ட்டு வந்தோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம். இதுக்கு இன்னொரு 4 நாளில் நல்ல ரெமெடி தெரியலன்னா நாங்கள் எல்லா சேகரிப்பு உற்பத்தியாளரும் விவசாயியும் எல்லாம் சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கலாங்கிற ஒரு எய்மில் இருக்கிறோம். பாதிப்பு வந்து ஜவ்வரிசி உற்பத்தி பண்ணுறதே ஜவ்வரிசி தொழிலே அழிஞ்சு போயிடும். விவசாயி வைக்கிற மரவள்ளிக்கிழங்கு விலை கிடைக்காது. இந்த மக்காசோளம் வந்து இன்னைக்கு கிலோ 25 ரூபா, இது வந்து கிலோ 45 ரூபா. இதை வந்து நார்த் இந்தியாவில் வந்து பூமிக்கு கீழே விளையிற கிழங்கு கிழங்கு தான் வந்து அவங்க விரதத்துக்கு வாங்கி யூஸ் பண்ணி இந்த ஜவ்வரிசி சாப்பிடுவாங்க. இது மக்காசோளம் மேலே விளையிறது, பூமிக்கு மேலே விளையிறது. அதனால் இதை அவங்க இந்த மாதிரி ஒரு கலப்படம் தெரிஞ்சதுன்னா இதை சாப்பிட மாட்டாங்க, இந்த தொழிலே அழிஞ்சு போயிடும். பாதிக்கு பாதி கூட இந்த ஜவ்வரிசி வாங்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால் ஆந்திராவில் விளைஞ்ச கிழங்கு பூரா இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது. அந்த கிழங்கு பூரா இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது. அந்த மாதிரி விவசாயிங்க இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு பாதிப்பு வரக்கூடாது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் கிட்டத்தட்ட சுமார் 400 சேகை ஆள் இருக்கு. இங்கே இதை பாதித்ததுன்னா இந்த மலைவாழ் மக்கள் பூராவுமே இந்த மானாவரியாக இந்த கிழங்கை நகர்தான் பணப்பயிரும் அவங்களுக்கு தான்.